ல் வெல்கம் பேக் அவர் சேனல் சென்னை மாமிஸ் கிச்சன் இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோடய மார்னிங் வந்து இப்போ டீடாக்ஸ் ட்ரிங்க் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகிறதே இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸாக இப்படி தான் போயிட்டுருக்கு டீ குடிச்சே ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு இப்போ யாரு ரேராக என்றைக்காச்சும் போயிட்டு ஒரு காஃபி இல்லை டீ இந்த மாதிரி வெளில குடிக்கிறது இதில் வந்து என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா பெரிய நெல்லிக்காய் அப்புறம் வந்து கருவேப்பில்லை ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் சம்டைம்ஸ் எப்போயாச்சும் நான் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி கொடுப்பேன் இந்த மாதிரி வீட்டில் குடித்தோம் அப்படின்னாக்கா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு எதையுமே சாப்பிடக்கூடாது அப்போ தான் அது போய் குடலில் ஒர்க் ஆகும் ஸோ அந்த டைமில் நான் வந்து க்ளோத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டெரஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் காய வைக்க போகிறேன் டெரஸ் போகிறோம் அப்படின்னாலே சாராவுக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடும் அங்கே போயிட்டு நல்லா ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காய வச்சுட்டே இருக்கும் பொழுதே அவள் கீழே போயிட்டா அவங்க அக்கா கூட உட்காந்து இப்போ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா இன்றைக்கி மார்னிங்கே வெதர் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது சைக்ளோனுக்கு அப்புறம் அவ்வளோ குளோத்ஸு சேர்ந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது அதெல்லாம் காய வச்சு முடிச்சுட்டு இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து ஸ்ப்ரவுட்ஸ் தான் இதில் என்னென்ன ஸ்ப்ரவுட்ஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா பச்சை பயிறு கொண்டக்கடலை எள் அப்புறம் நிலக்கடலை வெந்தயம் இதெல்லாமே ஆட் பண்ணி நான் காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு முளைக்கட்டி வச்சுட்டேன் ஸோ மார்னிங் மொளை விட்டுருக்கும் வெறுமனே ஸ்ப்ரவுட்ஸாக சாப்பிட்றது சுத்தமா நல்லா இருக்காது எனக்கு பிடிக்காது ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அதில் கொஞ்சம் தேங்காய் அப்புறமா நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு பவுல் சாப்பிடுவோம் இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு இன்னொன்னு நிறைய ப்ரோட்டீனும் இருக்கு ஸோ அதான் இன்றைக்கி காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சன்னா மட்டும் சாப்பிடவே இல்லை அவளுக்கு ஸ்ப்ரவுட்ஸு சுத்தமா பிடிக்காது ஆனா சாராவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அவள் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டாசானா சரின்ட்டு இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்ன சமைக்கிறதுனே சுத்தமாக தெரியல ஆனால் நான்வெஜ்ஜு சாப்பிட சுற்றுற இஷ்டமும் இல்லை சரி நான் வெஜிடபுள்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க குழம்பு மாதிரி வச்சோம் அப்படின்னா நானும் என் ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிடுவோம் ஆனால் பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது சரி பசங்களுக்கு பிடிச்சதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மஷ்ரூம் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரின்னா மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதை வச்சு இன்றைக்கி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் மஷ்ரூமை எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது மேலே இருக்கிற தோலை மட்டும் உரித்து எடுத்துடணும் ஏன்னா மேலே தான் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மண் அழுக்கு எல்லாமே இருக்கும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தண்ணியில் கழுவிட்டோம் அப்படின்னா வழுவழுன்னு ஆகிடும் அதே மாதிரி அரிசி மாவு போட்டு நம்ம தேய்ச்சி கழுவினாலும் அது சுத்தமாக போகாது எப்பயுமே அந்த மேல் நொய்யரை உரித்து எடுத்துட்டு ரொம்ப அழுக்காலாக இருந்ததுன்னா நம்ம எல்லாம் சுரண்டி எடுத்தாலும் அது சுத்தமாக க்ளீன் ஆகிட்டு வந்துடும் இப்போ பிரியாணி தான் வைக்க போகிறேன் இப்போ பிரியாணிக்கு பாட்டெலாம் ஃபஸ்ட்டு யூஷுவலாக நம்ம பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பிரியாணி ஸ்பைசஸ் ஆனியன் எல்லாமே போட்டுட்டு நான் ஒன்று ஒன்றா வதக்கிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் எப்பயுமே நம்ம பிரியாணிக்கு என்ன பண்ணுவோம்னா சில்லி பவுடரும் நம்ம மஞ்சத்தூள் மட்டும்தான் போடுவோம் இதில் வந்து நான் கொஞ்சம் தனியாத்தூள் அப்புறம் கொஞ்சம் பெப்பர் எதுவுமே ஆட் பண்ணியிருந்தேன் ஏன்னா மஷ்ரூமுக்கு வந்து அளவுக்கு மசாலாலாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டு தனியாக அதுக்குன்னு கொடுக்காது நம்ம இப்படிலாம் சேர்த்து செய்யும்போது ஏதோ ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீல்க்கே இருக்கும் பெரிய பெரிய மஷ்ரூமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டேன் சின்னதாக இருந்தால் நான் முழுசாகவே போட்டுருவேன் அப்போ தான் நமக்கு எடுத்து சாப்பிட அப்பட பீசஸ் கையில் கிடைக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிட்டோம் அப்படின்னா சுத்தமாக நல்லா இருக்காது கிரேவிலாம் நம்ம செய்கிறப்ப அந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் ஆனால் பிரியாணிக்கு பெருசாக நறுக்குனா தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி தம் ஸ்டைலில் தான் இன்றைக்கும் பண்ண போகிறேன் ஆனால் ரைஸை ஹாஃப் குக் பண்ணிலாம் போட போகிறதில்ல ரைஸை ஒன்றாவே போட்டுட்டு அப்படியே தான் தம்மில் போட போகிறேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய அரிசி ஸோ அதனால் கண்டிப்பாக அடிப்பிடிக்கவே பிடிக்காது அடிப்பிடிக்குதுங்கிறத விட குலையாது எவ்வளோ நேரம் நம்ம வச்சுருந்தாலும் தைரியமாக வச்சுருக்கலாம் அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே என்னோடய கம்யூனிட்டிக்கு பக்கத்துலேயே இல்லை ஒரு ஷாப்பில் தான் கிடச்சிச்சு அது அன்பிராண்டட் ரைஸ் தான் அது ஸோ நம்ம தைரியமாக என்னால் இந்த 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 இதில் மட்டும் பிரியாணி பண்ண முடியும் இதே பாசுமதி ரைஸ்னால் குழஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் எனக்கு ஆனால் இந்த ரைஸ் குழையவே குலையாது அப்படியே அரிசியை பார்க்குறதுக்குமே ஒரு மாதிரி பழுப்பாக தான் இருக்கும் ஃபுல்லாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் வச்சுட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரைஸ் சூப்பராக உதிரி உதிரியாக வெந்திருந்தது இன்றைக்கி ஃபேமிலி எல்லோரும் அதை தான் வச்சு சாப்பிட்டோம் பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பிரியாணி நான் மட்டும் ஒரு நாளைக்கு அத்தனை தடவை கொஞ்சம் ஒன் ஹவர் கேப்பில் திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து இப்போ கதை பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ டெரஸ்க்கு போய் பிளான்ட்டுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுற டைம் இது ஸோ இன்றைக்கி பிளான்ட்டுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா அந்த டே ஃபுல்லாக அரிசி களைகிற தண்ணி பருப்பு களைகிற தண்ணி அப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃப்ரூட்டோட வேஸ்ட்டு எல்லாமே இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டே இருப்பேன் அது ஃபுல் டே ஊறி இருக்கும் அந்த தண்ணியை தான் நான் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தண்ணி கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா மல்லிப்பூலாம் சூப்பராக நிறைய மொட்டு வைக்குது பிளான்ட்ஸுமே ரொம்ப நல்லா வளருது கீரையும் அப்படி தான் சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம டெரஸில் வந்து ஒரு பிளான்ட்டை வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தேவைப்படும் நம்ம இதே ஒரு ஏர்த்தில் வைக்கிறோன்னா அவ்வளோ தேவை கிடையாது ஆனால் நம்ம டெரஸில் வைக்கும் போது ஒரு பேபி மாதிரி அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அங்கே பூத்திருந்த பூ எல்லாத்தையுமே பறிச்சுட்டு தான் வந்தோம் சனாவுக்கு டான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் அவள் டான்ஸ் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டான்னா சரௌண்டிங்ஸில் என்ன நடக்குது நம்ம எங்கே இருக்கிறோம்லாம் பார்க்கவே மாட்டாள் அவள் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுவாள் அவாடுனா உடனே சாராவும் டான்ஸ் ஆடிடுவாள் ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ சாரா பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்லிப்பரை அவளே எடுத்து தான் ஷூர் ஆகலைவாப்பா அதை பார்த்துட்டு அப்புறம் சனாவும் வச்சுருந்தாள் இப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ சனாவுக்கு வந்து ஸ்டடி டைமு ஸோ அவளுக்கு ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ தான் ஏன்னா அவளுக்கு நாளைக்கு தான் ஸ்கூலே ஓப்பன் ஆக போது சைக்ளோன் முடிஞ்சு அப்படியே ஒன் வீக் ஃபுல்லாக லீவு விட்டுட்டாங்க கொஞ்ச நாள் லீவு விட்டுருந்தாலே இவள் ஸ்கூலில் மறந்துடுவாள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் கிட்டே லீவு அவள் படிக்கிற வரையும் சாராவுக்கு சரியாக போர் அடிச்சிடும் ஸோ அவள் தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பெட்டில் போட்டிருந்தேன் அவங்க அப்பா வெளில போயிட்டு வரப்போ வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த சவுண்டை கேட்டோடனே வெளில ஏஞ்சி வந்துட்டா திரும்பி இனிமேல் தூங்குறதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடும் அவளுங்க ஸோ அதெல்லாம் இன்றைக்கி டின்னர் என்ன அப்படின்னாக்கா அதே மஷ்ரூம் தான் நான் இப்போ ஆம்லேட் மட்டும் போட்டுக்க போகிறேன் பிரியாணி அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ஈஸி தான் அதே தான் நான் டின்னருக்கும் வச்சுப்பேன் நான்வெஜ் குழம்பும் சரி பிரியாணியும் சரி வச்சுட்டேனாக்கா டின்னர் எனக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அது அப்படியே மறுபடியும் கொஞ்சம் தம்ல போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் பண்ணி எடுத்துருக்குவேன் அப்புறம் ஆம்லேட்டை போட்டு அப்புறம் ஆனியன் ரைத்தா வச்சு தான் சாப்பிட்டோம் இதோடு என்னோடய வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது இவ்வளோ நேரம் என்னோட வ்ளாகை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்